ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டா ட்ரேடர்ஸ். நம்ம சேனல் புதுசாக வியூவர்ஸ், நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் டெய்லி அப்டேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் ப்ளேலிஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்டர்டே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி வீடியோஸ் மேலே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு புதுசாக வரவங்க வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுப்போ பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடிங் வீடியோஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ஸோ அது போக நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம மூணு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மூணு ஸ்ட்ராட்டஜிஸோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 8000 வரும். ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வரும், பீட்டா ஸ்ட்ராட்டஜி வித் 3 வரும், அண்ட் பீட்டா ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி ஒர்த் 8000, அண்ட் லைஃப் டைம் ப்ரீமியம் கால்ஸ் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினைக்கிறவங்க வந்து ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8300-65437 அண்ட் 9677-45131. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து க்ரூட் ஆயில் ட்ரேடிங் பண்ணி எப்படி டெய்லி ஒரு 10 points வந்து ப்ராஃபிட் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவினிங் ஒரு 4:30 மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக 4 to 4:30 ஹை அண்ட் லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 30 minutes டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த 4 to 4:30 ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 4:30 மேலே நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 4 to 4:30 ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு ஹை பிரேக் பண்ணால் பை பண்ண போகிறீங்க, லோ பிரேக் பண்ணால் செல் பண்ண போகிறீங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு பிரேக் ஆகுதோ அது வந்து நீங்கள் வந்து அந்த பக்கம் வந்து நீங்கள் பை ஆர் செல் பண்ண போகிறீங்க. சப்போஸ் ஹை பிரேக் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணிடணும், லோ பிரேக் ஆனால் செல் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு எது பிரேக் ஆகுதோ அதை மட்டும் தான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேக் ஆகிறது நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா வந்து 10 points தான் வைக்கணும், அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 25 points வைக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் நீங்கள் பெருசாக இருக்குன்னு நினைக்கலாம், பட் இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 10 points வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும் இதில். ஸோ அதனால தான் 25 points உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு 30 days நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 27 days பக்கத்தில் கண்டிப்பாக இது அச்சீவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு லைவ் சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 28th இது எடுத்திருக்கேன்னா, ஸோ 28th அதாவது நவம்பர் 28th சார்ட் எடுத்திருக்கேன், 30 minutes சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி 4 to 4:30 ஹை அண்ட் லோ பார்க்கணும். ஸோ இதுதான் 4:00 கேண்டில் நமக்கு. ஸோ இதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணி போனோம். ஸோ அதோட லோ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு லோ, அண்ட் ஹை வந்து இந்த கேண்டில் தான் நமக்கு ஹை. ஓகே, ஸோ லோ அண்ட் ஹை. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆக தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் இந்த லைன் ரீச் ஆனாலே போதும், நீங்கள் பை பண்ணிடலாம். ஸோ பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் வந்து 10 points வைக்க போகிறீங்க, அண்ட் ப்ராஃபிட் வந்து சாரி டார்கெட் வந்து 10 points வைக்க போகிறீங்க, அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 25 points வைக்க போகிறீங்க. ஸோ 25 points மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 4125 ஒரு 4126 வரும் நம்ம ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் வந்து நான் 4126 ரேஞ்ச், நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலாம் இன்னைக்கு. அண்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம 10 points தான் வச்சுருக்கோம், 61. ஸோ 61 பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 8:30 போயிருக்கு. ஸோ நீங்கள் 4:30 என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும், அண்ட் எக்ஸிட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8:30 வந்து எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு 25 points ஸ்டாப் லாஸ் அண்ட் 10 points டார்கெட் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டில் உட்காரணும் தேவையில்லை இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் டேயோட சார்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி வந்து 4:00 கேண்டில் நம்ம எடுத்துக்கணும், ஹையில் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுதான் 4:00 கேண்டில். ஸோ ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம செல் பண்ணுவோம். ஸோ செல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்கெட் வந்து 10 points தான். இதில் நம்ம செல்லிங் பண்ண போகிற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 4166 இருக்கும், அந்த டார்கெட் வந்து 4156 இருக்கும். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நமக்கு போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் வந்து 10 points வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அடுத்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 7 December. ஸோ இதோட 4:00 ஓட கேண்டிலோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வந்து
4:30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4049 தான் நமக்கு என்ட்ரி லெவல் இருக்கும். டார்கெட் வந்து ஸோ 4039 இருக்கும். ஸோ 4039 இந்த ரேஞ்சில் போகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் சொன்னேன். ஸோ 25 பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஹிட் ஆகலை, அரௌண்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கும். ஸோ 4039 அரௌண்ட் ஒரு 6:30 வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் டே அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இதுதான் 4 PM கேண்டில். ஸோ லோ அண்ட் ஹை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ பிரேக் ஆயிருக்கு. 4020 வந்து நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க அண்ட் டார்கெட் வந்து 4010 வச்சுருப்பீங்க. ஸோ 4010 பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 5:30க்கு போயிருக்கு நமக்கு. ஸ்டாப் லாஸ் இதிலேயும் ஹிட் ஆகல நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4th இது பார்க்கலாம் நம்ம. ஸோ 4 o'clock கேண்டில் தான் நமக்கு. ஸோ இந்த லோ வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அண்ட் ஹை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோ பிரேக் ஆகலை. ஹை எப்போ பிரேக் ஆயிருக்கா, இந்த இடத்துல வந்து ஹை பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுவீங்க. ஸோ பை பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 4086 பை பண்ணுவீங்க. நமக்கு டார்கெட் வந்து 4096 இருக்கும். ஸோ 4096 வந்து அரௌண்ட் ஒரு 7:30 போயிருக்கு. உங்கள் என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 o'clock இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டார்கெட் வந்து 7:30 ரீச் ஆயிருக்கும். அண்ட் இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ 25 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்காது. மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் கீழே போகல அன்னைக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம் இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock கேண்டில் பார்த்தீங்கன்னா லோ அண்ட் ஹை பார்ப்போம். ஸோ இதுதான் லோ நமக்கு அண்ட் ஹை வந்து இந்த ரேஞ்சு தான் ஹை நமக்கு. ஸோ நீங்கள் இன்னும் சேஃபாக நீங்கள் ட்ரேடிங் பண்ணோன்னா வந்து 1 பாயிண்ட் வந்து பஃபர் வச்சுக்கலாம். ஸோ 4181 தான் உங்களுக்கு செல்லிங் பையிங் ரேஞ்ச்னா 4182 போனால் பை பண்ணலாம். சேம் அதே மாதிரி வந்து 4167 தான் உங்களுக்கு செல்லிங் ரேஞ்ச்னா 4166 கீழே போனால் செல் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 பாயிண்ட் பஃபர் வச்சாலே போதும். ஸோ கண்டிப்பாக இதோட அக்யூரஸி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ லோ ஹை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் வச்சுருப்போம் இதில். ஸோ 10 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 91 பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த கேண்டிலே போயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து ஒரு 5 மணிக்கு வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30க்குள்ளே நம்ம ட்ரேடிங் முடிச்சிருப்போம் இந்த இடத்துல. ஸோ இது நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேயோட கேண்டில் பார்த்தீங்கன்னா லோ பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான் லோ நமக்கு. அண்ட் ஹை வந்து ஸோ 4 o'clock கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இமீடியட்டாக வந்து லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் ஆகிட்டு டார்கெட்டும் ரீச் ஆகிடுச்சு நமக்கு இந்த இடத்துல, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல். ஸோ நெக்ஸ்ட் டே கேண்டில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 o'clock கேண்டில் நமக்கு இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எது ஃபஸ்ட்டு பிரேக் ஆயிருக்குன்னு தெரில. ஸோ இதான் வந்து 4 o'clockோட கேண்டிலோட லோ அண்ட் ஹை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் லோ டச் ஆயிருக்கு, ஹை டச் ஆயிருக்கு. ஸோ நம்ம 5 மினிட்ஸ் சார்ட் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ 11th டிசம்பரோட ஷார்ட் நம்ம பார்க்குறோம். 5 மினிட்ஸ்லேருந்து மாற்றிப்போம் நம்ம. ஸோ 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹை பிரேக் ஆயிருக்கு. ஸோ ஹை பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து போகல நமக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாப் லாஸ் சீட்டாக இருக்கும். 25 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் சீட்டாக இருக்கும் இந்த இடத்துல நமக்கு. ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு லாஸ் இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒரு 10 டேஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நாள் தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் சீட்டாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் பார்க்கலாம் நம்ம 12th. ஸோ 12th
ஸோ 4 o'clock கேண்டில் இதுதான் நமக்கு லோ அண்ட் ஹை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லோ பிரேக் ஆயிருக்கு. ஸோ லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து டார்கெட் வந்து 10 points தான் நமக்கு. ஸோ டார்கெட் 10 points வந்து எப்போ ரீச் ஆயிருக்குன்னா, ஸோ இந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 25 points. ஸோ 25 points வந்து ரீச் ஆயிருக்காது, ட்ரிகர் ஆயிருக்காது கண்டிப்பாக இந்த இடத்துல. ஸோ இதுலேயும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம் இந்த கேண்டில்லையும். ஸோ இது வந்து கரண்ட் டேயோட சார்ட்டு லைவாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் 10 points க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. அதே மாதிரி வந்து ஜாபு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 4:30 மணிக்கு நீங்கள் மார்க்கெட் பார்த்துட்டு, ஸோ ஒன்ஸ் அந்த லெவல் வந்து நீங்கள் ஆர்டர் போட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அது போக நம்மகிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரீயாக கால்ஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்லியில் அப்டேஷன் வரும். தேங்க்யூ.